சொல்லு. இசைக்கு கூட யாரும் இல்ல, அவன் தனியா தான் வர்றான். நீ பாத்தியா? நல்லா பாத்துட்டேன். அவங்க ஆளு ஃபுல்லா கிளப்ல தான் இருக்காங்க. இசைக்கே போடும்போது பாத்துல. லியம் பேப்பர்லயும் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் ஒரு சம்பவமா மட்டும் தான் பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. எதிர்பார்க்கிறாங்க. அப்புறம் இந்த பில்டப்னு பாக்குறீங்களா? ஹீரோன்னா ஒரு பில்டப் வேணும்ல, அதான் செல்வம். கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு போவான்னு பார்த்தா அவங்க அப்பனை அனுப்பிட்டு ஆட்டோ ஓட்டி கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆட்டோ துடைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இவன் எங்கெங்க அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படும்.
இவன் பேர் மந்திரங்க. அவசர அவசரமா கிளம்புறத பார்த்தா ஏதோ பேங்க்ல வேலை பாக்குறான்னு தப்பா நினைச்சிட்டாங்க. முத வேலை சாப்பிடுறதுங்க, அப்புறம் தாங்க எல்லாமே. சரக்குக்கு எப்பப்போ தட்டுப்பாடு வருதோ அப்போ மட்டும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்குவாரு. என்னம்மா இருமிட்டு இருக்க, மாத்திரை போட வேண்டியதானே? நீ எப்ப பாரு இப்படியே பண்ணிக்கிட்டு வேலை வேலைக்கு மாத்திரை போட வேண்டியதானே? மாப்பிள இன்னைக்கு உனக்கு லீவு தானே? ஆஸ்பத்திரிக்கு அத்தைய கூட்டு போ. என்ன சரிங்க என்ன வெளிய காக்கத்துது? நான் தான் சொன்னேன். இங்க பாருமா, எப்போ கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை விட்டுபிட்டு இவரை கூப்பிட்டு பொண்ணு பாக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஆமல இப்படியே சொல்லிக்கிட்டு நீ நல்லா தின்றாஜி. எனக்கு பொண்ணு கொடுத்தா கொடுப்பேன், மானு பொண்ணு கொடுக்க மாட்டான். எப்படி சொல்ற? ஏமா தொடல மடைச்ச அம்மைக்கு படையில வச்ச மாதிரி வச்சு கொடுத்தா இந்த பாரு திண்டு குமிச்சுக்கிருக்கான். இப்படியே விரிஞ்சுட்டு போனா எவன் பொண்ணு கொடுப்பேன்? உன் கண்ணுல கொல்லி வைக்க ஏம்புல சாப்பிடறதானா உனக்கு உறுத்திட்டு இருந்துச்சு, நீ சாப்பிடுற. ரொம்ப மரியாதை குறையா ஜாமி, நம்ம கிளம்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்டு போலாம், அதுங்களா போற? போன பிற்பாடு போன் பண்ணி சொல்லுமா. போடுமா. சரி சரி உக்காரு. எங்கடா கோச்சுக்கு போறன்னு பாத்தேன், நீயா போறாளு? ஏய் போற தி தின்னு விடாயடா, இடம் கொஞ்சம் கொடுங்கடா. ஓசில திங்கிறதுக்கு இப்படி அலையுது பாரு. கொண்டாமா நான் பாத்துக்கிறமா. நான் பாத்து. சரி சரி நீயே போட்டு சாப்பிடு. என் பேரு கணேசன், அறிமுகப்படுத்தி வைக்க எந்த நாதரி இல்ல. ஒண்ணு இல்லப்பா, மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு கிட்ட உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். உடனே அவள் காய்ச்சல் வந்துருச்சு. நான் லவ் சொன்னனாலயா இல்லை கிளைமேட் மாறினனாலயான்னு எனக்கே தெரியல. ஆனால் அவ என் லவ்வை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை கணேசா, புக்ஷா போமா இங்கே என்ன பண்ணுற? என் காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அந்த புள்ள ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் ஆச்சுல. என்னப்பா சொல்ற? அவன் காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போனதான் பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தன் காதல சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஓடி போனது இப்பதான் பாக்குறேன். ஏய் காமெடி காதலுக்கெல்லாம் இவ்வளவு ஃபீல் பண்ணாதல, வா போலாம். இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் இதயம் தருவேன். இவன் பேர் துரங்க. மெக்கானிக் செட்டில் இருக்கிறதுனாலயோ கையில் ஸ்பேனர் வச்சிருக்கிறதுனாலயோ இவன் ஒரு மெக்கானிக்கல்னு நம்புறாங்க. வண்டியை நிறுத்த இடம் இல்லைன்றதுனால நாலு பேர் வண்டியை கொண்டு விட்டுருக்காங்க. அதை காவ காக்கிற வாட்ச்மேன் தாங்க இவங்க. இவன்கிட்ட கேட்டா தூத்துக்குடியிலே நான் தான் பெரிய மெக்கானிக், இதுதான் பெரிய மெக்கானிக் செட்டுன்னுவான். இல்லை இது பெரிய மெக்கானிக் செட்டா, என்னைக்கே ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருக்கியாளா? ஏய் வேலையை பாருல, உனக்கு கட்டிங்கே ஜாஸ்தி சம்பளம் கேட்குதா? சம்பளம் இங்கே இருக்கிற வண்டிகள்லாம் ஒரு காலத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தாங்க. பஞ்சருக்கு வந்த வண்டியை இப்படி பிச்சு போட்டு தொழில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. தொழில் கற்றுக்குவாங்களா இல்லையான்றத காலம் தாங்க பதில் சொல்லும். காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஏய் என்ன பண்ற?
கரண்ட் எடுக்க போறேன். எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? உன் அப்பன் பெரிய கலெக்டர் பர்மிஷன் வாங்க. பே இல்ல நீ படி. என்ன டியூஷன் சொல்லி தரியா? பாத்தா எப்படி தெரியுதா? எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டியா? இங்க என்ன முதியோர் கல்வி வச்சா நடத்திட்டு வரேன்? படிக்கிற காலத்துல எங்க படிக்க விட்ட? ஐயோ நான் தான் இவர அப்படியே புடிச்சு வச்சிருந்தனாக்கும். உன் பின்னாடி சுத்தி தானே ஃபெயில் போன. ஆமா இல்லனா ஐயா அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிருந்திருப்பாராக்கும். சும்மா இல்ல ரொம்ப பேசுற பாத்துக்கறேன். காதலுக்காக தாஜ்மஹால் கட்ட ஜாஜான் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தாருனா இவன் பண்ற காதலை பார்த்து இவனை உயிரோட சமாதி வச்சிருப்பாருங்க. என்னடா இது? ரவுடிகள் பிடியில் தூத்துக்குடி. என்ன ஏது யாரும் பார்க்காம நீ எதை ஒண்ணா எழுதிருவியாளே? படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியாளே? நீ இதாது எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஒரு 500 1000? எழுதுறது மட்டும்தான் உன் வேலையா? வேற எதுவும் வேலை பாக்குறியா? படிச்சுட்டு இருக்க. படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? போபாரு அண்ணா, இந்த பையனுக்கு ஒரு 5000 பணம் கொடுத்து அனுப்பிச்சு. சரிங்கண்ணா. இந்த பா, படிக்கிற பையங்கிறதுனால உன்னை இந்த முட்டோட விடுறேன். இனிமேல் இவன் இதை செஞ்சான், அவன் அதை செஞ்சான் அப்படின்னு பத்திரிக்கையில எழுதுனதா கேள்விப்பட்ட, உடம்புல தடை இருக்காதாமா? ஜாக்கிரத போ. என்னாலே பாக்குற, பத்திரிக்கையில நம்மளை பத்தி தப்பா எழுதுனவனுக்கு 5000 பணம் கொடுத்து அனுப்புறானு பாக்குறியா? பத்திரிக்கைக்கார மேல கை வைக்க கூடாது. கைய வச்சா அது புகைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் நாம தொழில் பண்ண முடியாது. புரியுதா அப்பா? முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனி ஐயா. கோடீஸ்வரா, அப்பா கோடீஸ்வரா. அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா, அவனுக்கு ஒரு வேலை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு. முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பசுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்பிடாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி பாடி சரண் ஆயிருவேன், காடி சரண் ஆயிரும் சொல்ற? அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாக பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா? என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவனு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை வேலை கொடுக்கறாங்கல்ல? ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும் போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்தே மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறினா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம். பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னாவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பிரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி உள்ளே தூக்கணும்னு. கடைசியில என்னைய பிரட்டா மாவு மாதிரி பிரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால்டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ண தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிருக்கலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா? கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டும், என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்ராணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்றிய பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் போதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ. நீங்க
அவனை விடாதல. ஏல அங்கிட்டு போய் பாருல. சொல்லுங்க. பக்கத்துல விசாரிச்சீங்களா கொலை பத்தி? எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நடந்த சத்தம் கேட்டு வந்திருக்காங்க, ஆனா யாருமே கொலைகாரனை பாக்கலையா? டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, டாக் ஸ்குவாட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு வேண்டாதவங்க யாரு இருந்தாலும் சரி, ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க, அங்க வச்சு விசாரிப்போம். ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கீங்க. இவனா பாரு, இவனா பாரு. இல்ல சார். இவனா பாரு. இல்ல சார். இவனா நல்லா பாரு. இல்ல சார். இவனான பாரு. இல்ல சார். இவன் இல்ல சார். இவனான பாரு. ஆட்டுக்கு முடி வளர்த்த மாதிரி வளர்த்திருக்கான். கோயில் கடை போற? இல்ல சார். டேய், ஊர்ல இருக்கிற அத்தனை அக்கிஷியம் காட்டிட்டேன், இல்ல இல்லங்கிற. அவனை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். போ. உள்ள இருக்கீங்க கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்களா? அந்த வராங்க பாரு. ஹலோ, என்னண்ணா உள்ள வேத்து கொட்டுச்சு? உங்களை காட்டி கொடுத்துருவேன் பயமா? நேத்து கொலைய பார்த்ததுனால என்ன தரத்துனீங்க? சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா? விட்டிருப்பீங்கல்ல. முதலாளிக்கும் முதலாளிக்கும் சண்டை, இடையில காசை வாங்கிட்டு நீங்க பண்றீங்க. கூடால நான் யாருண்ணே? பாரம்ண்ண. ஏல வாழைங்க. சொல்லல கூப்பிட்டாயில்ல. ஆடு அருவா கிட்ட குறி கேட்டா விட்டுருமால. இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறான் பாரு. ஏய் பயமுள்ள, காட்டி கொடுக்கலன்னா விட்டுருவோமா? பாட்டில மில்லர்புரம் போனோம். காருங்க போலாம். ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, போங்க. திருப்பி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. சும்மா இருக்கீங்களா? போங்க. ஏன் நிறுத்துனீங்க? ஏதோ பிரச்சனை இருக்கீங்கன்னு தெரியுது, என்ன பிரச்சனை சொன்னாதானே தெரியும். அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இத பாருங்க, ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா விடுங்க. இருங்க. அட போய் நான் கேக்குறேன். போறீங்க? ஆமா, நீங்க எந்த சப்ஜெக்ட் சரியா எழுதலன்னு சொன்னீங்க? தமிழ் மேக்ஸ். தமிழ்லியுமா? விளங்கின மாதிரி தான். சரி சரி, ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு 4000 கொடுத்து உங்க நம்பரையும் சொன்னீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஐயோ, உண்மையா சொல்றீங்க? நீங்களாவது பரவாயில்லங்க, ரெண்டு சப்ஜெக்ட் தான். நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்க, 10th 12th காசு கொடுத்தே பாஸ் ஆனங்க. என்னால நம்பவே முடியலங்க. சாமி சத்தியமாங்க, எங்க பேப்பர் திருத்துறாங்க, யாரை திருத்துறா, யாரை பார்த்தா வேலை நடக்குங்கிறது எல்லாமே எனக்கு கத்துப்படிங்க. சரிங்க, 4000ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கம்மி பண்ணிக்க சொல்லுங்களேன். நான் வேணா உங்களுக்காக பேசி பாக்குறேன். ஹலோ, வணக்கம் சார், நான் தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் பேசுறேன். ஏலே, என்னடே புதுசா அறிமுகம், சொல்லித்தல. நல்லா இருக்கேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரெண்டு சப்ஜெக்ட் சரியா எழுதலையாம். அதான் காசு தரேன்னு சொல்லுது, 2000 கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார்? ஏல, உனக்கு என்ன மரம் கலந்து போச்சு? என்ன யார் நினைத்து யார பேசிட்டு இருக்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ல. சரி சார், சரி சார்.
எதுக்கு இப்படி பேசுறான்? என்னாச்சு? உங்களுக்காக பேசி கம்மி பண்ணிட்டங்க. ரெண்டு சப்ஜெக்ட்க்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். சரிங்க, உட்காருங்க, என் நம்பர் தரேன். ஹலோ, நான் வேற தான் பேசுறேன், சொல்லல. என்னல்ல சொல்றேன்? எந்த இடத்துல? நம்ம சரக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு போய் சேர்ற மாதிரி கரெக்டா பார்த்து அனுப்பிச்சு வை. போ. சரிங்கண்ணே. என்ன வீரா? அண்ணா, நம்ம லாரில போன சரக்கெல்லாம் பிடிச்சாங்கண்ணே. யாரா? சவுத் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அடங்க மாட்டான் போல் இருக்கவன். நம்ம குடைச்சல் கொடுக்கறதே அவனுக்கு வேலையா போச்சு. சரி, நீ போய் இந்த கோபால வர சொல்லு. போ. சரிங்கண்ணே. நீங்க வேற சார் என்னமோ சரக்கு பிடிச்சு கொடுத்தா ஜனாதிபதி அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்ல கோர்ட் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டா வெளியில வராமத்தான் போயிடுவாரா? கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டீங்க, காசை வாங்கிட்டு விடுவீங்களா? என்ன மேடையில பேசுற மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன்னு வையே, போன் மேலேயே ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். கிளம்பியா? கிளம்பு. என்னையா முறைக்கிற? கிளம்பு. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாத. பேசி பார்த்தா சரி வர மாட்டேங்கிறா, இவ அடங்குற மாதிரி தெரியல. அரசாங்க அதிகாரியாச்சே பேசி பார்த்தாக்கா ரொம்பவும் அதிகாரம் பண்றானா? இந்த துரப்பாண்டி யாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். தலைவரேன் காமெடி பண்ணாதீங்க தலைவரே. கடத்தல் பண்ணா பிடிக்கதாயா செய்வான்? பிடிபடாம இப்படி தள்ளி பண்ணத நீதாயா தெரிஞ்சுக்கணும். என்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கிற தலைவரே? தரையில போனாலும் பிடிக்கிறான், தண்ணியில போனாலும் பிடிக்கிறான். இந்த நாசமா போனவன் இருக்கிற வரையில நாம நிம்மதியா தொழில் பண்ண முடியாது தலைவரே. சரியா? என்ன செய்யலாம் நீயே சொல்லியா? வேற என்ன, அவனை வெளியூருக்கு தூக்கி மாத்தணும் தலைவரே. சரியா, மாத்திரலாம். அவனை வர்றவனும் அதே மாதிரி தான் என்ன செய்யறது? எவனோ ஒரு எதுக்கு தலைவரே கொண்டு வரணும்? நம்ம சேலர் இருக்கான்ல, அவனை கூட்டு வந்துருவோம். எங்கயா இருக்காவன்? எங்க பாரு, என்ன டேஷன் கூட்டு போறேன்னு இங்க கூட்டு வந்திருக்க. அண்ணனுக்கு தெரிஞ்சே சங்க எடுத்துருவாரு உன்னை. உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, தேவையில்லாம மூக்கணும் அழைக்கிறியா பாத்துக்கிறியா பிள்ளை பிரச்சனை ஆயிடும். எப்பிட்ட காசு வாங்கிட்டு உத்திர எடுக்க போறிய? உத்திரணும். என்ன சுட போற? என்ன உன்னை சுட போறேன்னு யாருல சொன்னது? சேகரே சொல்லுங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை தூத்துக்குடிக்கு மாத்த சொல்லி சொல்லிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆர்டர் கைக்கு வந்தவன வாங்கிட்டு வந்து சேரு. ஓகேண்ண, சரிண்ண. பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா? நீங்க தாங்க லேட்டு, நான் காலே போன்ல சொல்லிட்டேன். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாருங்க. என்ன போய் சண்டை போறீங்களே? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க சித்தி வீட்டுலயே போய் தங்குங்க. இந்தாங்க உங்க பணம். இல்லங்க, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதா? அப்புறம் என்னங்க, ஒரே ஊர்ல இருக்கோம், என் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அப்படியாங்க உங்களை ஏமாத்திர போறோம்? ஒரு நல்லவனை போய் சந்தேகப்பட்டீங்களே. சாரிங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, நான் கிளம்புறேன். நீங்களும் வரீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்ட் வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். சரிங்க. ஆவி பல் இருக்குன்றான், ஆரோக்கிய பல் இருக்குன்றான், அமிர்த பல் இருக்குன்றான், இப்படி இல்லைன்றான். ஏன்கள் பால் சப்ளை பண்றவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படியும் வாங்கிடலாம்ல. வாங்கிடுற ஒரு பிள்ளைய ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோமே, பெயிலா போயிட்டா கேட்காது. இல்ல வந்தம்மா குடிச்சோமா போனோமான்னு அந்த பிள்ளை பெயிலா போச்சு கீழா போச்சு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான்.
சந்தோஷத்துல புடியா அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வருது பாரு, ஆளும் மூஞ்சியும். நாள் பூரா குடிக்க வேண்டியது, ராத்திரி பூரா பரதேசி மாதிரி எங்கேயாவது படுத்து தூங்க வேண்டியது. ஊர் உலகத்துல அவன் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறான் எனக்குன்னு அந்த வாட்சம் பாரு. உன் காசுல குடிக்கனா உன் உழைப்பிடுத்தீங்கண்ணா, நான் எங்க போனா உனக்கு என்ன அப்படின்னா உன் மேல எனக்கு அக்கறை நினைக்கிறேல. ஆமா, உங்க அக்கறையை பத்தி தான் தெரியுமே. விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வைக்க ஊர் மக்கள்கிட்ட என்ன பத்தி பொல்லாப்பு சொல்றதே பொழப்பா போச்சு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பேர் பாஸ் கடை வச்சு கொடுக்கணும் தோழிச்சா. பெருசா பேச வந்துட்டாரு. ஒழுங்கா படிச்சிருந்தேனா என் தலை அடமான வச்சு கூட அவன் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துப்போம்ல. கிழிச்ச படிச்ச எத்தனை பேர் வேலை விட்டுலாம் ரோட்ல தெரியாம தெரியுமா? எனக்கு படிப்பு வரல, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கியா நீ? அதை விட்டு படிக்கல படிக்கல பழைய பஞ்சாயத்தே பாடிக்கிட்டு இருக்க. பேசுறா பேசு, உன்னை பெத்த வளர்த்ததுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்கேன். என்ன பெத்த வளர்த்தன்ற? நீ வளர்க்கறதுனா நான் பச்சை குழந்தையா வந்திருப்பேனா? 13 வயசுல மெக்கானிக் ஷெட்க்கு வேலை போனேன். அதுல சம்பாதிச்சு கொடுத்த காசுலதான் நீ அட்வான்ஸே கொடுத்த. சொல்ல போனா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசை விட என் மெக்கானிக் ஷெட் நீ கொடுத்த அட்வான்ஸ் கம்மி. நீ பார்த்த கிடக்க, நான் பார்த்திருந்தேனா என் சொத்துல சல்லி காசு கூட கிடைக்காதுல. ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரை, 40 கோடிக்கு சொத்து இருக்கு. குடிக்க கஞ்சில நான் கூட கோவத்துக்கு அளவில்ல. பாருடி உன் புள்ள பேசுற பேச்ச. ஏன் காலங்காத்தால அவங்கிட்ட வம்புக்கு போறீங்க? அவன் தான் ஏட்டிக்கு போட்டு பேசுவான்னு தெரியுமில்ல. அப்படியே கேட்டு போறாரு. பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்தடா காப்பி கத்தி கத்தி களைச்சு போயிட்டாரு. அவருக்கே கூடு தெம்ப பேசுவாரு. இந்தாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு. புடவை புடவை, தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வா புடவை. நமிதா புடவைன்னா என்னன்னு? டேய் மானகட்டவனே, புடவை வாங்க வந்தியா? போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். அப்ப பேச, புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவைத்தானே வாங்க முடியும்? இவன் ஒரு ஆளு திருசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்டு. என்ன பொண்டாட்டி எப்படி தேவாள்றாளோ. கழுத்துல செயின் ஒளி அடிக்குது. தொழில சால் பண்ணிட வேண்டிய பாட. வெயில தெரிஞ்சிட்டு வந்தா துணிய இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணு? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்து ஒன்றையில நான் உன் கழுத்துல எடுக்கிற செயினை கழுத்திட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி எடுத்துட்டு இருக்க. அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க எப்படி இருக்கு இத பாருங்க. எப்படி இருக்கு பாரு, ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேல கட்டிட்டு போனா பலபலன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாயா? ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல்ல, இத இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மன 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 மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். மானங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அரு அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டுல குத்து. நானு அண்ணா வணக்கம். வாயா சேகர், உட்காரு. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யூனிஃபார்மோட வருவேன்னு பார்த்தேன், இப்படி வந்து நிக்கிறேன். அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் போய் டியூட்டியில ஜாயின் பண்ணலாம்னு வந்தேன். மரியாதை கொடுக்கிற விஷயத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரல இப்படிதாயா இருக்கிறேன். சேகர், ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் தொழில் பண்ண விடாம ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதான் உன்னை வர வச்சேன். விடுங்க அண்ணன், அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒரு இடைஞ்சலும் இருக்காது. நீங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க. அதாயா வேணும் சேகர, குவார்ட்டர்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம வீடு இருக்கு அதுலயே நீ தங்கிக்க. சரிண்ணா,
கோபாலே, நம்ம வீட்டு சாவி அவர்கிட்ட குடுத்துரு. வீட்டுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு அவர்கிட்ட கேட்டு அத்தனையும் வாங்கி போட்டுரு. சரிங்க. என்ன சரிதானே? ரொம்ப சந்தோஷம். இவை ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பா வரேன். போயிட்டு வா. ஹலோ செல்வமா? என்னல அன்னைக்கு பணம் வாங்கினல அந்த புள்ள போன் பண்ணதுல, ஒருவேளை அந்த புள்ள ஃபெயில் ஆயிருக்குமோ? இங்க ரிசல்ட் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, கேட்டா நீ வாய மூடல. பிச்சனே இந்த பேப்பர் எடுனே. டேய் அந்த புள்ள பாஸ் ஆச்சுல. அப்புறம் என்ன பாஸ் பண்ண வாதியா இருக்கு? ட்ரீட்டுக்கு இன்னும் 2000 ரூபாய் கேள்ல. உன் மூஞ்சில சாணி கரைச்சு ஊத்த, மூடிட்டு வேலையை பாருல. ஹலோ. ஹலோ செல்வமா? ஆமாங்க. நான் தேவி பேசுறேங்க. எங்க போன் பண்ண கட் பண்றீங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குமே, பாஸ் ஆயிருப்பீங்களே? ஆமாங்க, அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு எப்போ தெரியுங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு? ஒரு தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன், சொன்ன மாதிரியே நடப்பேன். இப்போ வாத என்ன நம்புறீங்களா? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணா நகர்ல இருக்கேங்க. நான் மில்லர்புரத்துல இருக்கேன், வர முடியுமா? ஆ வரேங்க. ஏய் வா போலாம். எங்க? அதான் பொண்ணு உன்னை பார்க்கணும் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். போல, மூடிட்டு வேலையை பாப்பியா? அந்த பொண்ணு லக்ல பாஸ் ஆயிருக்கு. நொக்குற நொக்குல கணேசா காப்பாத்துறேன்னு ஓடிடுன்னு பாரு. என்ன அருவா கட்டின அந்த அதிர்ச்சியிலே போய் சேர்ந்துருவேன். நீ எல்லாம் வீர மாதிரி பேசுறியாக்க, வேலையை போய துரு. தங்கம்மா பித்தாலையா? தங்கந்தே நீ யாரு? என்ன தெரியல? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனர். இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. என்ன பாயம் கூட ஜெயில பத்து நாளா ஒன்னா உட்காந்து கழுவினுமே, நல்லா யோசிச்சு பாரு. நாகு வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்க. என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு 30 தேதி ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை போட்டுட்டு வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்ன பணம்னா பணமே வாய பழக்கும். ஒரு பணக்கார வாய பழக்கம் தானா? டேய் அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவேன்? ஏன் ஒரு நல்ல விஷயம் பசிக்கிறதுக்கு போது அவசரம் நோய் பேசுற? உன் வாய் நல்ல வாட்டி வராதா? திட்ட நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின் ஆட்டை போட்டத நான் பாத்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூல என்னது? முதலீடு 1. சரியா 10 லட்சத்தை அடிக்கிறோம். ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே, அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்தை வச்சிருப்ப? பாப்ப பெட்டிய திறந்து பயவில்ல. செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா உழைச்சு கக்குசாச்சு கட்டியிருப்பாடா. சவாரி போல இல்லல,
அவ கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாள். எவ அவ? அதான் தேவி. யார் அந்த ஆவி? அதான் காசு கொடுத்ததுல பாஸ் பண்ண சொல்லி அந்த பிள்ளைதான்ல. அவதான் பாஸ் பண்றாள், அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்றா. அட கூமுட்ட, அவளை நான் லவ் பண்றேன்ல. போலீஸ்க்கு யாரில் போட்டு கொடுத்தது எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்லு. நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, நம்ம சரக்கு வண்டியை காட்டி கொடுத்தது ராஸ்தாம்ண. கத்து கொடுத்தவங்கட்டே வேலையை காட்டுறானா அவ? நம்ம சரக்கை மாட்ட வச்சு நாம படுற சிரமத்தை பார்த்து ரசிக்கிறானா? சாந்தமா இருந்தா சாக்கடையில் இருக்கிற பண்ணி கூட உரசி பார்க்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தாமல இருக்கு. ஆமா, கோட்டை என்னைக்கு வெளியே வர்றான்? நாளைக்குண்ண. இசைக்கு அவன் வந்த உடனே முதல்ல அந்த துரோகியை போட்டுட்டு அப்புறமா மேல வந்து என்ன பார்த்து சொல்லு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேணுங்கிற அத்தனை பேர்த்துக்கு சொல்லி விட்டுட்டு தகவல் சொல்லிட்டு அப்புறம் போட சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நமக்கு எதிராக எவனுமே முளைக்க மாட்டான். புரியுதா? போ. கல்ல வச்சு ஒரு போன் போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரிசோர்ல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? பாஸ் டேய், பாசு பாசுன்னு சொல்லிதான்டா என் பீச புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சின்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறிய, நீனா விளங்குவியா? பாஸ் ஆசை போட்டேன், பெருசா ஆட்டே போட்டேன். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கிட்டு நாய் நாக்கின தட்டு விசிலடி கேட குக்கர் இதெல்லாம் ஆடே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. நீதான் ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். அம்மா, நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க? அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்குனது? வாங்குனதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டே போடுவாங்க? பலபலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ், முதல்ல பூட்டா இருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். வர வந்த வேலைய பாரு பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும் உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டு செஞ்சு நான் தான். சரி சரி, 200 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சுந்தரமுன்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யதான் போயிட்டு இருக்க. உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அதுல 5,000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போது. 5,000 ரூபாய் போனா போயிட்டு போதே. தம்பி, ஒரு நிமிஷம். ஏ, ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து கெல் பண்றது பல்ல, பேசாம அந்த சாவிய பூட்ட துறந்து அம்மிட்டு நகை நீ அள்ளிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. தெரியாத ஆளா இருக்க. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம். வெளியில போட பார்த்து சொன்ன உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துடியா கிடைக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏற்ற குடும்பம் என்ன பேரு? ஏன் காசு ஆட்டைய போட்டு அவையிட்ட சேப்பியா கொடுத்து விடுறியடா? வெளியில உள்ள போற பார்த்து ஏமாத்துட்டா? என்ன மன்னிச்சிருந்த? ஏன் மன்னிக்கிறதா? இந்த மீல விடவே மாட்டேன்டா. ஏ முருகேசா, சொல்லுங்கண்ணே, உன் சகலைக்கு என்னைக்கு சாவுகளான்னு தெரியுமா? என்ன 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 சொல்றீங்க? இன்னைக்கு தாம்ல. அண்ணா அண்ணா அண்ணா,
என்ன சொல்றீங்க? ஓ மர்ம உனக்கு சாவு நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு. 11 மணிக்கு சாவ போறான். ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்பண்ண எதிரிய விட்டு வைக்கலாம், ஆனா உன மாதிரி துரோகிய விட்டு வைக்க கூடாதுடா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே பங்காளி உன்ன பக்கத்துல நேர வரேன். போட்டி போட்டு தொழில் பண்ணலாம், ஆனா போட்டு கொடுத்து தொழில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண என்ன ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையே, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே. Excuse me, brother. நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அடிக்கிட்டே கேளு. கவனி பண்ணாதீங்க, பாசு சிரிப்பிடுது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாவகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊத்தவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது இப்ப நீ என்ன பண்ண? அது வந்து பாஸ் ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உறிஞ்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால் ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உறிஞ்சிக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞான பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும். தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்க ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். ச்சே, என்னல ஒண்ணு இல்ல பாஸ். என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோம்னு தெரியுது. என்னடி சும்மா மாமா நோமான பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பாக்காத மாமாவா? என்ன உங்க மாமா என்னடி பண்ணுவேன்? நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் சாப்பிட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் மாமா பெரிய புலினா? இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு, அவனா நானும் பாத்துறேன். தேங்க்யூ பாஸ். ஹலோ Hey!
அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள பார்ல சண்டை நடக்குது. சீக்கிரம் வாங்க சார். பண்ணாங்களா தெரியும். நான் காலேஜ்க்கு போகும்போது வரும்போது கூட ரெண்டு மூணு தடவை என்ன தொந்தரவு பண்ணிருக்கான். நேத்து நைட்டு ஃபோன் பண்ணது கூட அவன் தான். இதான் சார் நேற்று ராத்திரில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் போனை வாங்கி வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானே சொன்னா நமக்கு சார் எங்களை போனை கொடுத்துட்டு வாய் பேசுறியா? போனை கொடுத்ததுக்கே தூக்கி உள்ள வைக்கிட்டால? யோ ஏட்டே கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? பாஸ் பண்ண சொல்லி பணம் வாங்கினோம்ல, அந்த பிள்ளை இவதாம்ல. ஓ அவளா இவ? என்ன என்னங்க கோச்சுக்க மாட்டேன்னு சொல்லாம போறீங்க? சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? ஏதோ ஹெல்ப் பண்ணானா தேங்க்ஸ் னு சொல்லி கழட்டி விட்டுறக்கணும். நீ பார்ட்டியே வெச்சிருக்க. அப்ப மாவுது வீட்டு தொலைச்சியா? ஆட்டோல ஏறி இறங்கனமா அவனுக்கு உனக்கு சம்மந்த இல்லன்னு போயிருக்கணும். அத விட்டுட்டு ஃப்ரெண்ட் அது இதுன்னு அவன் பின்னாடியே சுத்துனல்ல, அத அவன் அட்வான்டேஜா எடுத்துட்டான். இங்க பாருடி, உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. அவன் ஆட்டோல இனி ஏறாத, அவன் கூட பேசாத, அவனே புரிஞ்சுப்பான். சரியா? அவன் ரொம்ப நல்லவன்டி. அப்ப நீ அவனை லவ் பண்ணலாம்னு முடிவெடுத்துட்டியாடி? அப்படி இல்ல, அவன் நல்லவன்னு சொல்ல வர. சரி எப்படியும் போய் தொலைடி. யார் கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா? உன்ன வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா? என்ன ஊரு, என்ன என்ன பேரு, ஒண்ணு கூட கேட்பதில்லை காதல். ஏனோ ஏனோ இதயத்தை கொடுத்த திரும்ப தேடி போவது ஏன்? கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா? உன்ன வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா? வயலா நான்
பத்தி எரிஞ்சேன், சர்க்கார் ரோட்டில் சவுடாலா பேசி திமிராக தெரிஞ்சேன், மாத்தி போட்ட தெருமுனையில் என்ன காக்க வச்ச, ரகசியமா ஒன்ன பார்க்க வச்ச, கடலுக்குள்ள போட்ட சில்லறைய போல ஒன்ன ஒன்ன தேடி தொலைஞ்சேனே, ரெட்ட கத்தி பார்வை நெஞ்ச குத்தி போக திக்கு திசை மாறி அலைஞ்சேனே, குட்டி குட்டி கனவு வந்து மனசதான் தட்டி தட்டி போகிறது, சுட்டித்தன சேட்டையெல்லாம் செய்ய சொல்லி ஏதோ ஒண்ணு தூண்டியது. நெஞ்ச போடச்ச சண்டாளி ஏண்டி உயிரோடு தோண்டி ஊரெல்லாம் தாண்டி கடத்தி போன, படிப்படியா என்ன மாத்தி புட்ட, படபடப்ப நெஞ்சில் கூட்டி புட்ட, கருப்பு சட்ட மேல வெள்ள புள்ளி போல நெஞ்சுக்குள்ள நீதான் பதிஞ்சுக்கிட்ட, கைய கட்டி பேசும் நல்ல புள்ள பத்தி யார் கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா, ஒன்ன வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா, என்ன ஊரு என்ன என்ன பேரு ஒண்ணு கூட கேட்பதில்லை காதல், ஏனோ ஏனோ இதயத்தை கொடுத்த திரும்ப தேடி போவது ஏன், மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா, ஒன்ன வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா. கலவாணி பேல கலவாணி பேல யாரு நாங்க மாமே, நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க, மாமியார் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன, வாழ நம்ம போவோம். கலவாண்டது நானு பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா, என்ன சொல்ல வரான் தெரிய மாட்டேங்குது, இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா, முதல்ல போடா போய் போய் ஒரு என்ன பாஸ் இவ்வளவு தூரம் பேசல பேசாத, சரி விடு பேசல, டென்ஷனா இருக்காப்ல, யோ நான் அந்த புலிதான் மாமா, இவனுக்கு மாமா இல்லையா, போய போய் இவனுக்கு மாமனா கிட்டியா, சரி சரி விடுங்க பாஸ், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா, அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான், இத பாருல நெட்டே நம்மள நம்மள குட்டையை நம்ப கூடாதுல, எல்லாத்துக்கும் நீதம்ல காரணம், அம்பளே போனல அழுதுட்டு போறேன்ல, பொம்பளையா போனா மண்ண வாரி விட்டு சாவ விட்டு போயிருப்பல, கோபம் என்ன உச்சத்துல இருக்கா, ஒரு பீரோ போட்டு ஆஃபண்ட் போறது, யோ போயா, சரி போ நம்ம போறது, சரி இந்த மெக்கானிக் செட் யாரியா, என்னதுதான் சார் இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு, என்ன சார் விஷயம் சொன்னதா, வாயா சார் 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 கூப்பிடு
இது யாரும் தெரியுதா? ரெண்டு நாள் மெக்கானிக் ஷீட்ல வந்து சொல்ல. ரெண்டு நாள் மணி மெக்கானிக் ஷீட்ல ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டு இருந்தாரு. வண்டிய சர்வீஸ் கூட்டா கள்ளசாவி போட்டு தூக்கிடுவீலோ? என்ன சார் சொல்றீங்க? என்னையா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா? நான் சொல்றது புரியல சார். நீங்க சொல்றது எதுவும் புரியல சார். இப்ப புரியும் பாரு. புரியாத? புரியுதா? 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 சொல்ல 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 போறியா இல்லையா? வண்டியங்கடா வண்டியங்கடா எங்க வண்டியங்க சொல்லுடா. சொல்றியா இல்லையா? இப்போ ஏய் இப்படிலாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான். கட்டைய கழட்டு. கழுதா சட்டியா? கழுதா கழுதா கழுதாடா. ஏய் ஏன் சார் அவன் அடிக்கிறீங்க? நீ யாருல? எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். ஓ ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகளோ? அப்படிலாம் இல்ல சார். போல போய் வேலைய பாருல. அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான் சார். என்னல அவனுக்கு சர்டிபிகேட் கொடுங்க இல்ல சார். நல்லவே போல போய் வேலைய பாருல. சொல்றோம்ல போல போ 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 போட. ஹலோ. ஆ சரிங்க சார். சார்கிட்ட சொல்லிடுறேன் சார். ஓகே சார். சார் சார் காரை திருடினவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. சார் என்ன பண்ணலாம் சார்? ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. ஏய் என்னல முறைக்கிற? செத்துற கித்துற போற இருக்கல உனக்கு. தப்புக்கு அடிச்சது இல்லாம கலபாணி என்ற பட்டத்தை சுட்டிட்டாம்ல வலிக்கிற மாதிரி எண்ணி மூணு நாள்ல என்ன பண்ற பாருல. ஏம்ல பிரிச்சு பேசுற? என்ன பண்ணணும் சொல்லு. என் வழி அவனுக்கு புரியணும்ல. எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? அவெல்லாம் போலீஸ்காரன், அவன்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாதுல? ஏய் தேவலாத பிரச்சனை. போலீஸ்க்கு புரியணும்ல. அவன் மண்டையை உடைக்கணும்ல. ஆமா நீ அவன் மண்டையோட அவன் துப்பாக்கி வச்சு நெத்தி பொருள் சொல்லட்டும். பேசுறான் பேச்சு பேசாட்ட. அவன் துப்பாக்கி தூக்கிட்டானால என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவனை அடிச்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வைக்கிறோம்ல. இதுதான் இந்த ரோடு. இது இன்ஸ்பெக்டர் வீடு. நாலு வீட்டுலயே ஆட்டோ நிப்பாட்டுறோம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஆட்டோ மாட்டிக்கூடாது. ஆட்டோ வாங்கினக்குள்ளே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்தே வந்து செவரடி குதிக்கிறோம். ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே போகிறோம், துப்பாக்கி எடுக்கிறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம பிளான் எப்படி? பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. காமௌண்ட் வால் தான் ஹைட்டாக இருக்கும்ல, எப்படி அது குதிப்பேன்? ஆமல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. ஆ நம்ம தான் நாலு வீட்டுலயே ஆட்டோ நிப்பாட்டி இருக்கோம்ல, அதுல ஏறி ஏறி குச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஏய் ஏழை உதைக்கிற கொய்யால ஆட்டோ மாட்டுற மாதிரி பிளான போடுற. உன் பிளான தூக்கி குப்பையில போடு. போற நீயும்? ஐயோ நான் வேணா செல்வத்தை போக சொல்லு. செல்வம் நீயும் துறையும் போயிட்டு வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க வெளியே இருக்கோம். சரியா? சரியில்ல. வாங்க சார்.
நேத்து ராத்திரி என் தெருவுல இருந்து நைட்டு வேலைக்கு போனவன், நைட்டு வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தவன், நைட் ஷோ சினிமாக்கு போனவன், இந்த அர்த்தராத்திரில குல்ஃபி ஐஸ் விக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், செக்யூரிட்டி வாட்ச்மேனு, இந்த பால்காரன், போஸ்டர் ஓட்டுறவன், பேப்பர் போடுறவன், இந்த விடிய காலத்துல கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏந்திருக்கிறவங்கள இருந்து கோவிலுக்கு போய் பூஜை பண்றவன் வரைக்கும் அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் போய் தூக்கிட்டு வரணும். புரியுதா? புரியுதா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னத செய்யல போல. வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க. பாலம் கட்டுற டெண்டர் வர்றதா நான் கேள்விப்பட்டேன். அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சொல்றேன், டெண்டர் எங்களுக்கு கிடைக்கணும், உங்களால முடியும். அப்படி இல்லனா என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஏன் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க, எங்களை மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. மரியாதை அஞ்சு ரெண்டு பேரும் வெளியே போயிடுது, இல்ல போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன சார், நாங்க பார்க்காத போலீஸா? போலீஸ் எப்போ உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது, பார்த்து இருந்துக்கோங்க. அப்போ வரட்டுமா? நேத்து ராத்திரி எவனோ என் வீடு பூந்து துப்பாக்கிய களவாண்டுட்டு போயிருக்கான். இப்ப எவனு சொல்லல, அத்தனை பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன். யாரெல்லாம் எடுத்தது? நீயா? நீயா? நீ எடுத்த? நீ எடுத்த? இவ்வளவு கேக்குற, எவனாவது வாய திறக்குறீங்களா? பிச்சுடுவேன் பிச்சு. நான் பார்த்தேன் சார். பாத்தியா? என்ன பார்த்த? என்ன பார்த்த? உங்க வீட்டு உள்ளே போஸ்டர் ஓட்டிட்டு வந்திருந்தப்போ உங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் ஏறி குதிச்சது பார்த்து சார். ஆளை பார்த்த சொல்லுவியா? கண்டுபிடிச்சு போங்க. போறேன்னு எவனையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடிட்டா அப்புறம் நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? அப்படி எல்லாம் நடக்காது. நம்ம புள்ளைய நாமளே நம்பலாம், அப்புறம் யார்டா நம்ப? ஹலோ செல்வமா, நாளைக்கு உங்களை பார்க்க முடியுமா? ஐயா என்னையா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் தேடிட்டோம்யா. இவன் பார்த்தாலும் எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் இல்லையா? ஒரே மாசத்துல வெப்பன தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வெப்பன் கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன் சார். என்ன சேகர், என்ன சின்ன பிள்ளைய விளையாட்டு சாமான தொலைச்ச மாதிரி துப்பாக்கிய காண துடுப்ப காணும்னு வேலைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய? இங்க இருக்கிறவனா அப்படின்னா வந்தவனுமா? அப்படி குடி முதல்ல ஏதாவது கூத்தி ஆகிட்ட விட்டுட்டு வந்துட்டியா? இல்லனே, ஒரு ஆட்டோ டிரைவர் வீடு புந்து தூக்கிட்டு போயிட்டான். ஆட்டோ டிரைவர் துப்பாக்கிய தூக்கிட்டு போய் என்னவே கிடைக்க போறான்? ஆட்டோ டிரைவர் யாத்தியா சிலுமிசம் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, வேற என்ன மோட்டிவா இருக்கும்? யோசனை பண்ணி பாத்தியா, சிட்டியில ஒரு 500-600 ஆட்டோ ஓடுமா? அதை கண்டுபிடிக்க எத்தனை நாள் ஆகிடும்? முதல்ல போய் அந்த வேலையை பாரு. போலீஸ்காரனுக்கு நான் யோசனை சொல்ல வேண்டியது இருக்கு. போ, ஏதாவது செய், போ.
தரேன், ஒரு தம்மு வாங்க. சரி இல்ல. அடப்பாவி, எனக்கு தான் வாங்கிட்டு சொன்னானா சார். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் கிருஷ்ணன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல சேகரோட துப்பாக்கி காணாம போயிருக்கு. அதை ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அவன் யாரு, அதை ஏன் எடுத்தான்ற தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல. இது முக்கியமான கேஸ் மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இதில் அடங்கி இருக்கு. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார். இது கான்ஃபிடன்ஸ், நீங்க கண்டுபிடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. I'll do my best of luck. துப்பாக்கி திருடு போனது உங்களுக்கு எப்ப தெரியும்? மறுநாள் காலையில தான் சார். சந்தேகப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணீங்களா? அதுல ஏதாவது தெரிய வந்ததா? விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஆட்டோ டிரைவர்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். சரி, கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம். ஓகே? எஸ் சார். ஏகா ஏகா, என்னடா? எனக்கு அர்ஜென்ட்டா 10,000 பணம் வேணுக்கா. எதுக்குடா அவ்வளவு பணம்? அத்தை அம்மா ஹாஸ்பிடல்ல சேக்கணும், அதுக்குதான். நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். பாரு, நான் ஒண்ணு உன் புருஷன் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல இருந்து ஒண்ணு கேக்கல, ஊர்ல இருந்து அப்பா அனுப்பிச்சு வச்ச பணத்தை தான் கேக்குறேன். யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருமா. செல்வி இங்க வா. உன் தம்பி கேக்குற பணத்தை பீரோ வந்து எடுத்து கொடு. என்னங்க அவ சொன்னது? சரி போ. அப்பா அனுப்புன பணத்தை எல்லாத்தையுமே உன் பேர்ல தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் உன் காசை எடுத்து நாங்க யாரும் சாப்பிட நினைச்சது கிடையாது, சாப்பிடவும் இல்ல. என் புருஷனோட சம்பாத்தியத்துலதான் நாம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். அந்த பணத்தை ஃபுல்லா உன் பேர்ல உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கோ. மன்னிச்சிருக்கா மந்திர அம்மாக்கு. எல்லாம் எனக்கு தெரியும் செல்வம். இல்ல செல்வம், யாருகிட்ட எப்போ என்ன பேசணும்னு நிதானிச்சு பேசுனியா? அத்தா மனசு கஷ்டப்படும்ல. போ, அத்தா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரியா? சரிம்மா.
சாரி தான். சரி விடுங்க மாப்ள, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே செஞ்சீங்க. என் கிட்ட நேரம் கேட்டதா நானே கூட்டிருப்பேன். இதுக்கு போய் கத்திட்டு போயிட்டீல, சாப்பிட்டீங்களா? இல்லை தான். செல்வி மாப்பிள்ளைய கூட்டு போய் முதல்ல சாப்பாடு போடு. போ. தனியா சொல்ல நீ மாட்டிக்கிட்டா நாங்க என்ன வேடிக்கையில பாப்போம். உங்க பையன் கொலைக்கேசு விஷயமா விசாரிக்க வந்திருக்க சொல்லுங்க சார். அவருக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒண்ணும் இல்ல சார். உங்க பையன் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தா? ரியல் எஸ்டேட் தான் சார் பண்ணிட்டு இருந்தா. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அப்படி ஒண்ணும் தெரியல சார். கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை என்ன வேணும் தேவி? அத்தை இறந்துட்டாங்க மாப்பிள. தேவி காலேஜில் இருப்ப, போய் கூட்டு வாங்க. ஒரு பையன் கூட வெளியே போயிருக்கலாம், ஆளை விட்டு தேட சொல்லியிருக்கேன். சரி, நீ அவளுக்காக காத்திருக்க வேண்டாம், சாவ எடுத்துருங்க. ஏன் புலம்புற? உன் பேச்ச கேட்டு வந்து பாரு என்ன சொல்லணும். ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஒன்னும் ஆகாது. உனக்கு என்ன தெரியும்? சரி நான் வரேன். சரி வீட்டுக்கு போய் போன் பண்ண. என்ன Thank you.
வாங்க, எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க? ஏண்டா செல்வம், அம்மா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒழுங்கா பதில் சொல்றியா? நீ கேக்குறது ஒழுங்கா இருந்தா பதில் சொல்லிருப்போம். எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தியாமே. ஊர்ல எவன் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? யாரு இல்ல மாப்பிள, நான் தான் பார்த்தேன். நேத்து மட்டும் இல்ல, ரெண்டு மூணு வாட்டி ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் மாப்பிள இருக்கேன். இந்த பொண்ணா தான் என் காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு, டிராப் பண்ண சொல்லிச்சு, அதான் போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். என்னவோப்பா பிரச்சனை, வீடு வரைக்கும் வராம இருந்தா சரி. அதாங்க வாங்கல. சொல்லுங்க மாப்பிள, எத்தனை நாள் நாரதர் வேலை பாக்குறீங்க? ஆட போங்க மாப்பிள. சார், மனசுல ஒண்ணு படுது, சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. இந்த டெண்டர் வந்து கோட்டைக்கே கொடுத்துருங்க சார், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போயிருங்க சார். கோட்டை எசுக்கி ரொம்ப மோசமானவன், என் மனசுல பட்டுச்சு, சொல்லிட்டேன், சாரி சார். யாரு வந்திருக்கா பாருங்க. வணக்கம் சார். வாங்க, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதான் அமைதியா இருந்தேன். சொல்லுங்க. அந்த டெண்டரை உங்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். சொல்லுங்க. இவனை போடணும். சின்ன பையனா இருக்க, இவனை போட வேண்டிய அவசியம் என்ன? சின்ன பையன் தான், ஆனா பண்ற வேலையெல்லாம் பெருசா இருக்கு. பசங்க 2 ரூபா காசு கொடுத்து சட்டையை தேய்ச்சி போட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு சைட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா நாங்க பொண்ணை பெத்தவங்க இவனுகிட்ட இருந்து பாதுகாத்து நல்லபடியா வச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஓடி போய் ரீஸ்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, முடியலன்னா கோயில கூட்டி போய் தாலியை கட்டிடுவானுங்க. பொண்ணை பெத்தவங்களுக்கு அவமானம் தான் மிச்சம், வேற வழி இல்லாம நாங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும். இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டெண்டரை கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? தேவி அவ அப்பா வீட்டுல ஆள் வச்சு மாட்டிருக்காள. அட பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய், அவங்க அப்பனுக்கு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய், ஆப்பு மட்டும் வாங்கணும்டா, அவங்க அப்பனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறாரு, மூடிட்டு உட்கார்ல. ஏய், அவன் அப்பனுக்கு போன போடுறான், வீட்டுல ஆள் வச்ச மாதிரின்னா பயந்துருவோமா? இல்லே, நம்மளாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கிய காரணம் பயந்து போய் உட்காந்துருக்கோம், இவர் டெரரா, மூடிட்டு உட்காருறா. இல்லே, நான் என்ன பயந்தா உங்களுக்கு பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய், போன போடுறா நீ, ஏய் போன போடுறா, நான் பேசுறேன். ஏய் இந்தா, என்ன கேட்டு போட்டுறீங்க? தூத்துக்குடியிலே நாங்க பெரிய ஆளு, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ண நண்பே? நான் தப்பு பண்ணா உன் பொண்ண தானே கருப்பண்ண அரவேட்டு மாதிரி பேசிருக்க. போனக்குள்ள வளராமலே அலப்புற பண்ற, வளர்ந்துருந்தா அவ்வளவுதான். இந்நேரத்தில் ஃபோன் பண்ணி உடனடியாக வர சொன்னீங்களே, என்ன சார் விஷயம்? சார், யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க சார், அதனால தான் உங்களை வர சொன்னேன். எதுக்கும் பயப்படாங்க, வீட்டுக்கு வெளியே ரெண்டு கான்ஸ்டபிளாக நிப்பாடி இருக்கோம், நீங்கள் பயப்படாமல் தூங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சார்.
என்னையா ஒரு நாளும் தேடி வர மாட்டீங்க, வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தம்பி எசைக்கு செல்வன்ற பையனை தேடி வந்தாப்லையா? அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன், ஏதோ வயசு கொண்டால அந்த புள்ள பின்னாடி சுத்திட்டான். நீங்க பார்த்து மன்னிச்சு விடணும். நான் குறி வச்சா போட்டு தள்ளாம விட மாட்டேன். எனக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணா அவ லவ் பண்ணிட்டு இருக்கா? ஏதோ அறிவு இல்லாம பண்ணிவிட்டான். அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு முறை எனக்காக மன்னிச்சு விடுங்க. இனிமே அந்த பைய அந்த பொண்ணு பின்னாடி சுத்த கூடாது. அப்படி சுத்துனானா பிரச்சனை பெருசாயிடும். போங்க. ஏல அந்த புள்ள பின்னாடி சுத்த மாட்டேன்னு பிரச்சனை பேசி சால்வ் பண்ணிருக்க. பாத்துட்டு வந்துக்கோ. ஏய், அது எப்படி இல்ல பேர் பாத்தியா? என்னாச்சு? அதே துப்பாக்கில ரெண்டாவது கொலை. என்ன? ஒரு கொலை நடந்ததுக்கே ஈரகுலை அந்து போச்சு, இதுல ரெண்டாவது கொலை வேற. ஏல நம்மள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்களோ? அவவே பயத்துல இருக்கான். நீ வேற பீதியை கிளப்பிட்டு. ஏல நேத்து நம்ம கிரவுண்ட் ஒட்டி எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12 மணி. கொலை நடந்தது எத்தனை மணிக்குல? 11 மணி. எல்லாரும் ஒன்னாதானே இருந்தோம். சண்டைய பெரியா? ஏய், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா? தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு. அந்த துப்பாக்கில எத்தனை கூட இருக்கும் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏல ஏல தேவையில்லாம பேசிட்டீங்க. நான் சொல்லிட்டால சொல்லு. நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிடலாமா? வெளியூர் போயிட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லல, கொஞ்ச நாள் பிரச்சனை தள்ளி இருக்கலாம் சொல்றேன். சரியில்ல, நீ சொல்ற மாதிரி வெளியூரே போலாம். வா. செக்யூரிட்டி எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 2 வருஷமா வேலை பாக்கையா. கொல்ல நடந்த அன்னைக்கு ஏன் லீவ் போட்டீங்க? நம்ம உங்களுக்கு வளைகாப்பு சார்ட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா. கைலாஷ் நீங்களும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? 20 வருஷம் ஃப்ரெண்டு. கைலாஷ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல, இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பா சார். கைலாஷ் என் கூட பிறந்த அண்ணன் தான். அவருக்கு எனக்கு சொத்து பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் போனதுன்னு உண்மைதான். அவர் செத்து போயிட்டா சொத்தெல்லாம் எனக்கு தான் வருங்கிறது எப்படி சார்? அவருக்கும் பிள்ளைங்க இருக்கு. இவருக்கு இங்கே பார்த்துருக்கேன். டேய் கல்யாணமில்ல, நீ கத்துட்டு இருக்க அந்த கல்யாணம் விலைக்கா நீ கத்துட்டு இருக்கியா? யோ, நீ எல்லாம் வெள்ள சட்டை வெள்ள விஷயம் கூட பெரிய நினைச்சிருக்க. போய உள்ள உன்னெல்லாம் பிறந்த அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல. போடுமா? ஏக்கமா வருது. சில்லுன்னு ஒரு டொருனா குடிப்பா. ஆஹா, என்னடா இது, பரிசு இப்படி வவுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா ஏ உன் பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திங்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமா பிஞ்சு போங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பரிசை கொடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பரிசு அதுக்கு சொந்தக்கார. ஏது இந்த பரிசுக்கு நீ சொந்தக்கார? அதுக்குள்ள முத்தாரம் போட்டோ இருக்கும் பாரு. மேல காட்டியா பேச்சுதே சோகையா பேசுற? அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போல சீக்கிரம் இந்த வரம்ல. இது யாரு, புதுசா இருக்கு? ஆஹா, கொக்கர்களவணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க. ஒருக்கே ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் தேவி. சொல்லு. அப்பா மேல இருக்கிற கோவத்துலதான் நீ எனக்கு போன் பண்ணாம இருக்கியா? சொல்லு செல்வம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னோம்ல, ஊருக்கு வந்துட்டு போன் பண்றேன். போன வை. சரி, நான் வச்சிடறேன். ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட நடக்கல. பேசாம ஊருக்கு போயிடலாமா? ஊருக்கு போயிடலாமா? துப்பாக்கி எடுத்து யாரு தெரியணும்ல?
நம்ம கூட்டத்துல எவனும் எடுத்திருக்கான். அப்போ எங்களெல்லாம் சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல, துப்பாக்கி தொலைஞ்சி 6 நாள் 2 கொலை நடந்திருக்கு, இங்க வந்து 10 நாளாகி 1 கொலை நடக்கல. நம்ம கூட்டத்துல எவனும் உணர்ந்தியா இருக்கான். உங்களெல்லாம் குத்தம் சொல்ல நினைக்காதீங்களா? துப்பாக்கி போச்சோட நம்ம கொண்டு தாழ்த்துறோம், வேற எவன எடுத்திருப்பான்? ஏய், தேவையில்லாம எவனோ எதையோ சொன்னானுங்க வந்து உளறிட்டு இருக்காத, சும்மாறல. ஏலா, நீ சந்தேகப்படுற மாதிரி நாங்க ஒன்னும் சந்தேகப்பட்டா உனக்கு எப்படி இல்ல இருக்கும்? குடிக்கல, நான் யாரையும் சந்தேகப்படல, நான் நீ போல நாங்க பின்னாடி வரோம். ஹலோ, நேற்று நைட்டு 10 மணிக்கு அதே துப்பாக்கியில ஒரு கொலை நடந்திருக்குப்பா. என்ன சொல்ல? ஆமாப்பா, அதே துப்பாக்கியில நேற்று ஒரு கொலை நடந்திருக்காங்க. போவோம், இங்க இருக்க வேணாம். துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பய வீராவிய போடுத்திட்டானுங்களே. எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர்கள் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம எதிரியதான் யாரோ ஒருத்த நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறா அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு ஓ துப்பாக்கி எடுக்கணும்? எடுத்து நம்ப ஆளுகளையே அவன் ஏன் போடணும்? அண்ணே, அவன் யாரா இருந்தாலும் சரி, என் கையில மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவன. ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு நேத்து வீராவை போட்டானுங்க, நாளைக்கு என்ன போடுவானுங்க, அடுத்த நாள் உன்ன போடுவானுங்க. இல்லனே, கூடிய சீக்கிரத்துல அவனுங்களை கண்டுபிடிச்சிடறனே. வணக்கம் சார், கேஸ் என்ன? எல்லாம் வழக்கம் போலதான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால வந்த வேலையை பாத்தீங்களா? அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யார எங்க போடுவான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. காணாம போன துப்பாக்கியை வச்சு 3 மர்டர் நடந்திருக்கு சார். விசாரிச்சு பார்த்தப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன்? கொலை நடக்கிறது கத்தியாலையோ அருவாளாலையோ இல்ல, டிபார்ட்மெண்ட் வெப்பனால. அசால்ட்டா பதில் சொல்றீங்க? சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார். பிஸ்டல்ல இருக்கிற 9 புல்லட்டுக்கும் 9 கொலை நடக்கிற வரைக்கும் கத்துட்டு இருப்பீங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சார். தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் நனகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணு இருக்குல, எனக்கு பயமா இருக்கு. முன்னாடி காட்டுறேன், எப்படியாவது பெரிய என்னடா வண்டிய ஊருக்குள்ள நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும், ஒரு 1.5 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாமிக்கு. அதுவும் சேர்த்தேன் கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. நல்லபடியா நடக்கட்டு.
உனக்கு கேக் என்ன கேக் கடையே வச்சுதாரே. சும்மா வள வளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. டேய் என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீ தான انا குரு பேசு. ஹலோ தேவேந்திரனா? அப்பா டிகாரே, நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 500,000 ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன் பேச. இந்த பாப்பா உங்க ஃபாதர் பேசுறாரு பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்ன காப்பாத்துறாரு? துப்பாக்கிய காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குசுல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டல சார். நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல, ஆனா நான் இங்க இருக்கும்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள் அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. தூயபுரம் ஏசப்ப கோயில் கிட்ட, தூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தான சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப் சார். சீட்டிங் சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம், இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்கிட்ட போன போட்டு எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்ப பாடுங்க. சந்திரன் சூரியன் கூடி வந்து இங்க சங்கமமானது பாருங்கடி. நாதாரி பசங்க கூடி வந்து இப்ப நக்கலு பண்ண போறங்கடி. கொய்யா தோப்பு உள்ள வாடி இருக்கு அப்பு. சப்பி போட்ட மாங்கா கொட்ட நீ கிழிஞ்சு போன சிகனா சட்ட. காலில் நானும் நின்னு ஒன்ன கட்டு வேண்டி சின்ன கண்ணு. வெட்டி பயல கட்டிக்கிட்டானா எங்க போய் முட்டிக்குவேன்? ஏண்டி எவ்வளவு வாங்கி கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் மறந்துட்டல்ல? ஆமா, என்ன பொல்லாத்த வாங்கி கொடுத்துட்டீங்க சொல்றேன் கேளுறி. திருச்செந்தூர் கோயிலில கொலுசுதான் வாங்கி தந்தேன். வாங்கி வந்த சாக்குல தான் கொல்லப்புற நீ குதிச்ச. பாந்தாலங்குறிச்சியில பச்சைப்பட்டு வாங்கி தந்தேன். பச்சைப்பட்ட தந்து போட்டு பொசுக்குன்னு அடைச்சுக்கிட்ட. ஓட்டப்பிரார வீதியில ஒட்டி யார வாங்கி தந்த? வாங்கி தந்த வக்கணைய வம்பல நீ மாட்டி விட்ட.
பட்டி போகையில முகுத்தி தான் வாங்கி தந்த வாங்கி தந்த வாங்கி தந்த அப்பட்டையும் சொல்லி போட்ட சரி சரி உங்க கதையை பத்தி பண்ணதெல்லாம் போதும் எங்களை பத்தி கொஞ்சம் பாடுறது ஏப்பம் பணத்துல ஆட்டைய போட்டு துள்ளுறான் பொண்ணா சைவமாக்க பாக்குறான் ரெண்டு போலீஸ வந்து புழுதி வரக்க கும்புறான் தப்பு 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 தப்புன்னு தெரிஞ்சுமே இங்க மப்ப ஏத்தி மாயாண்டி ஆடுறான் ஒரு சோம்பேறி சோப்பு வைக்க பாக்குறான் செல்போனில் படம் பிடிச்சு சிங்கப்பூர் அனுப்புறான் ஒட்டருக்கு உருகாடா பொம்பளைக்கு அம்பளடா தத்துவத்தை கொட்டுற எடுத்து கோட ஆயர்பாடி ஆயர்பாடி கண்ணனுக்கு ஊரு பூரா தோடியரு தடிக்கார பசங்களுக்கு தேவதாசு சீனியரு வந்தவள நம்பித்தான் பெத்தவள மிதிக்கிறா பெத்தவதா சாமின்னு தெரியாம கிடக்குறா பாப்பு பாப்பு சின்ன பாப்பு ஒன்ன சீண்டி பார்த்தா டாப்பு டாப்பு மாப்பு மாப்பு மைனர் மாப்பு தொட்டா மண்ட உடஞ்சு போகு மாப்பு அது ஒத்த காலில் நானும் நின்னு ஒன்ன கட்டு வேண்டி சின்ன கண்ணு வெட்டி பயல கட்டி கிட்டா நான் எங்க போய் முட்டிக்குவேன் அது ஒத்த காலில் நானும் நின்னு ஒன்ன கட்டு வேண்டி சின்ன கண்ணு இந்த வெட்டி பயல கட்டி கிட்டா நான் எங்க போய் முட்டிக்குவேன் ஹலோ சார் உங்க வீட்டுல துப்பாக்கி எடுத்தாம்ல ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் இந்த கோயில் திருவிழா தானே சார் இருக்கான் நீ அங்கே இரு உன்னத்துல ஆள் அனுப்ப சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அண்ணே நான் சேகர் பேசுறேன்னே சொல்லு சேகர் துப்பாக்கிய தூக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படியா நம்ம திருவிழால இருக்கான அவன் சரி இப்பவே நம்ம ஆளுகளை விட்டு அவன் எங்க இருந்தாரு கட்டி தூக்கிட்டு வர சொல்றேன் இந்த போனை கொடுக்கறேன் அவன் எங்க இருக்கிறாங்கிற ஓரத்தை முடிச்சு சொல்லு அவன் அந்த கோவில் திருவிழாவில் வேண்டா இருக்கானா கண்டுபிடிச்சு கட்டி தூக்கிட்டு வாங்கடா ஏண்டா இப்படி பண்ண எவனு காசு கொடுத்து தூக்க சொன்னானா சொல்றா எங்கல துப்பாக்கி எனக்கு தெரியாது நீ தூக்குன துப்பாக்கி இதுவான் பாருல யார்ல நீ யார்ல இப்படி பண்ண சொல்லு துப்பாக்கியை தூக்குனது நான் தான் ஏம்ல ஒரு பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின அதனாலதான் தூக்குனேன் சரி துப்பாக்கிய தூக்குன எதுக்கட கொலை பண்ண அந்த துப்பாக்கி தூக்குனது மட்டும்தான் ஆனா அந்த கொலைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்னடா கதை அழைக்கிற அப்ப இந்த கொலை எல்லாம் செஞ்சது யாருல உண்மைய சொல்லல உனக்கு அறிவு இல்ல கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க ஏய் யார பார்த்து அறிவு இல்ல என்ன சுடுல சுடு ஏய் தைரியம் இருந்தா சுட்டு பண்ணல கொலை பண்ணல ஏலே சேகரே என்ன இப்படி பண்ணி விட்ட இவன் யாரு இவன் சேக்காளி யாரு எதுக்கு இத்தனை கொலை பண்ணானுங்க ஒண்ணுமே தெரியாம கொண்டு விட்ட இவன் சேக்காளி யாருன்னு எனக்கு தெரியனே
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார், இந்த கேஸ் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளான் மர்டர். எப்படி சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தலையிலையும் மார்பிளையும் புல்லட் இருந்ததுக்கான மார்க்ஸ் இருந்தது சார். ஏதாவது புல்லட் ரிமூவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அவங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஆக்சிடென்ட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க சார். ஓ, ஐ சீ. ஆமா சார், மத்த டீடைல் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. கேஸ் பத்தின டீடைல்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். தேங்க் யூ சார். செல்வம் போனது கஷ்டமா இருக்கு. செல்வத்தை கொண்டு இருப்பா. பேசாத பேசாத, பழிவாங்க போறது துப்பாக்கி எடுத்தோம், அதே துப்பாக்கியில செல்வம் செத்துட்டாள். எவன் எடுத்தா எதுக்கு செல்வத்தை போட்டானே தெரியல. செல்வத்தை கொண்டது இன்ஸ்பெக்டர் தாம்ல. என்னடா சொல்ற? துப்பாக்கி எடுத்தத நான் தாம்ல. உங்க அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்ததுல, அவங்க மூளையில சின்னதா ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வந்தது. அதனால அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது சார். மொத்தம் எவ்வளவு செலவு சார்? அப்ராக்சிமேட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லாக்ஸ் வரும். ரெடி பண்றோம் சார். ஓகே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியவேணா சார். சரி, எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். கொலை பண்ணதை காட்டி கொடுக்காததுக்காக வீரா வச்ச பார்ட்டி ஆபத்துக்கு வந்துச்சு. அந்த பார்ட்டியில தான் வீராவுக்கு கைலாசும் சந்திரனும் பணம் கொடுக்கறத நேரடியாக பார்த்தேன். அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க அப்பாவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும் சார். என்ன சொல்ற? யாரு? வீரா தான். வீராவா? அன்னைக்கு இல்லைன்னு சொன்ன. காட்டி கொடுத்துருந்தா அவன் மட்டும் தான் மாட்டியிருப்பான். கொல்ல சொன்னது யாருன்னு தெரியாம போயிரும். அப்பா, எங்க அப்பா போட சொன்னது யாரு? கைலா சந்திரன். அந்த 300 நான் போடுறேன். எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நாகராஜ் முதலாளி மகன் கொடுத்த பணத்துலதான் அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நம்ம புதைச்சு வச்ச துப்பாக்கி எடுத்து முதல் கொலை பண்ண. என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுதான் உங்க கூட இருந்து குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு 2வது கொலை பண்ண திட்டம் போட்டேன். செல்வத்தோட செல்போனை வாங்கி 10:30 இருக்கிறத 12 மணின்னு மாற்றினேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகுதான் நான் 2வது கொலை. அதுக்கப்புறம் தான் நமக்குள்ளேயே சந்தேகம் வந்துச்சு. எல்லாரும் வெளியூர் போகணும்னு முடிவு பண்ணோம். அன்னைக்கு தான் முதலாளி மகனை சந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகப்படுறாங்க. வீராவை ஒரு 10 நாள் கழிச்சு போட்டுக்கலாம். சரி மந்திரம், எங்க அப்பாவை போட சொன்னவன நீ போட்டவன நான் போடுற மந்திரம். கொடுங்க துப்பாக்கிய. வெளியூர் போய் 10 நாள்ல எந்த கொலையும் நடக்கலன்றதுனால உங்களுக்கு இருந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு. வீராவை கொலை பண்ணுறேன்னு சொல்லியிருந்த முதலாளி மகனுக்கு வீரா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன். வேற ஒருத்தர் ஃபோனை வாங்கி வீராவுக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ வீராண்ணா. சொல்லுப்பா. உங்களால் ஒரு காரியம் ஆகணும். இப்போ எங்கண்ணா இருக்கீங்க? கோட்டை குடோனில் தான் இருக்கேன். வா வா. சரிண்ணா, இப்போ வாரேன். செந்தில். சொல்ல மந்திரம். வீராவன் கோட்டை குடோனில் தான் இருக்கான்,
போய் பாரு. நான் பாத்துக்கறேன். நம்ம வெளியூர்ல இருக்கும் போதே மூணாவது கொலை நடந்ததுனால நமக்குள்ள குற்றவாளி இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் செஞ்சது சரிய தவிர இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. படிச்சுட்டு வேலைக்கு செல்வாங்க வந்தா இப்ப செல்வத்தை கொண்டுட்டு வெளியா வந்து நிற்பாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன். செல்வத்தை கொண்டு அந்த போலீஸ்காரனை சும்மாவே விட கூடாது. வாங்கல வாங்கல போ. நீங்க உங்க நண்பனை இழந்துட்டு நிக்கிறீங்க, கோபப்படுறது நியாயம்தான். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி செல்வன் செத்து போனது ஆக்சிடென்ட்ல இல்ல. என்ன சொல்ற? அது ஒரு கொலை. ஏய், எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேவையில்லாம உளறிட்டு இருக்க. தூர போல. அவன கொன்னது வேற யாரும் இல்லைங்க, எசக்கிதான். உண்மையா சொல்ற? நானே ரெண்டு கண்ணால பார்த்தேன். கொலைக்கு யார் மேல சந்தேக பெரிய? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். உங்க சோலை என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்க. நம்ம ஆளு எசக்கிய கொண்டவ எவனா இருந்தாலும் விட மாட்டால. அண்ணா, இந்த மந்திரம் பைய எங்க வேலை பார்க்க தெரியுமா? ஏதாவது மெக்கானிக் வச்சிருக்கால தோறேன். அவனை எங்கனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். நீங்க எங்க இருக்க சொல்லுங்க. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள நம்ம ஆளுங்க கையில எப்படி அவன் சிக்கிருவானே? இன்னைக்கே நம்ம ஆளுங்களை விட்டு அவங்களை தூக்க சொல்லு. தூக்கி தூர போடுங்க, போங்க. ஏலா எவ்வளவு அது மோதிருக்கீங்க?
யார்ல வீட்ல? யாருனே அது? மந்திரன்றது யார்ல? ஹலோ, என் மருமகன் தான். ஏன் வீட்டு வாசல்ல கத்திட்டீங்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உன் மருமகனும் அவன் கூட்டாளியும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமால? ரெண்டு கொலை பண்ணிருக்காங்கல்ல. என்னன்னு சொல்றாங்க? என்ன கொலை பண்ணிட்டானா? இங்க பாரு, உன் மாவனை புடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தோம் மட்டும் நினைச்சிடாத. என் கையில மாட்டா அன்னைக்கே அவன் ஆயுசு தீர்ந்தது. யார் ஆயுசு எப்ப திரும்பணும் தெரியும்? போ, ஏய், நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? மந்திரத்திலே என்னன்னு கேட்டுக்கிறோமா? இருமா. யாரு வந்ததுன்னு கேட்டா சாவு வந்துட்டு போச்சுன்னு சொல்லு. ஏய், நீ அழுகிறது நீ பாட்டுமா? முதல்ல மாப்பிளைக்கு போன போட்டு என்னன்னு விசாரிப்போம். போனா கேளு. சொல்லுமாமா. மாப்பிள, நான் தான் காசி பேசுறேன். எங்க இருக்க? சரிமாக்கா. சீரும் புலி வாராண்டா, சூர புயல் வாராண்டா, அசுர பய வாராண்டா, பாரிட்டா கரம்பில் மின்சாரண்டா, நடையில் விரிவாருடா, எதிரில் இனி யாருடா ஓடுடா. இடியும் இடியும் உரசும் சத்தம் படிக்கிற அடியில் தானே, சூறாவளியும் சுருங்கி போகும் சுண்டு விரலில் தானே. தெரியும் இவனும் மாறி எதிரிகள் படையை தேட, கரம்பு துடிக்க எலும்பு பிடிக்க ருத்ர தாண்டவம் ஆட. தீரும் வாராண்டா, சூர புயல் வாராண்டா, அசுர பய வாராண்டா, பாருடா கரம்பில் மின்சாரண்டா, நடையில் விரிவாருடா, எதிரில் யாருடா ஓடுடா. சொல்லு
பாய்ச்சல் கொண்டு வீழ்த்தி செல்லு, தீப்பறக்க தீப்பறக்க கோபம் கொண்டு வாராண்டா, ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து ஆவேசமா வாராண்டா, வேறறுக்க வேறறுக்க வீச்சருவா வாராண்டா, யாரிருக்கா யாரிருக்கா தேடி தேடி போட்டாண்டா, தீரும் புலி வாராண்டா, சூரம் புயல் வாராண்டா, அசுரம் புய வாராண்டா, பாருடா நரம்பில் மின்சாரண்டா, நடையில் வெளிவாருடா, எதிரில் இனி யாருடா ஓடுடா, இடியும் இடியும் உரசும் சத்தம் படிக்கிற அடியில் தானே, சூறாவளியும் சுருங்கி போகும் சுண்டு விரலில் தானே, தெரியும் நெருப்பாய் இவரும் மாறி எதிரிகள் படையை தேட, கரவு துடிக்க எலும்பு வடிக்க ருத்ர தாண்டவம் ஆட, சீரும் நரம்பில் நடையில் எதிரில் யாருடா ஓடுடா, என்ன சொல்ற குற்றவாளி ஆகணும்னு யாரும் விரும்புறதில்லை. சூழ்நிலை காரணமாக தான் ஒவ்வொரு குற்றவாளியும் உருவாக்கப்படுகிறார்கள்.